கள்ளக்காதலுக்காக தன்னுடைய 4 வயது மகளுக்கு பெண்கள் பயன்படுத்தும் மாத்திரைகளை அதிக அளவில் கொடுத்து அபிராமி கொலை செய்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்தவர் அபிராமி. திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிரியாணி கடை ஊழியர் சுந்தரத்துடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே கண்டித்துள்ளனர். இதனால் ஒரே அடியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சுந்தரத்தின் வீட்டில் தங்கிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அபிராமியின் அப்பா அவரை அடித்து உதைத்து சுந்தரத்தின் வீட்டிலிருந்து அழைத்து வந்து கணவருடன் சேர்த்து வைத்தார். மேலும் வெளியில் செல்லக்கூடாது என்றும் அவர்கள் கட்டுப்பாடு விதித்தனர். இதனால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளது போல உணர்ந்த அபிராமி தன்னுடைய 7 வயது மகன், 4 வயது மகள் மற்றும் கணவரை கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்காக கடந்த 30ஆம் தேதி இரவு முதலே வேலையை தொடங்கினார் அபிராமி. அன்று இரவு மகள், மகன் மற்றும் கணவருக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் 4 வயது மகள் கார்ணிகா பரிதாபமாக உயிரிழந்தார். மகன் அஜயும் கணவர் விஜயும் உயிர் பிழைத்தனர். மறுநாள் விஜய் அலுவலகம் செல்லும் முன்பாக மகளுக்கு முத்தம் கொடுக்க சென்ற கணவரிடம் மகள் அசந்து தூங்குவதாக கூறி சமாளித்து வெளியே வேலைக்கு அனுப்பினார் அபிராமி. கணவர் வேலைக்கு சென்ற பிறகு மகனை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்ற அபிராமி மூக்கு மற்றும் வாயை பொத்தி மூச்சை திணறடித்து கொன்றார். கணவர் இரவு அலுவலகத்திலேயே தங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதனையடுத்து கேரளாவுக்கு தப்பிச் சென்ற அபிராமியை கள்ளக்காதலனை வைத்தே நாகர்கோவிலுக்கு வரவழைத்து கைது செய்தது போலீஸ். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் வாக்குமூலத்தை அளித்தார். முதலில் குடும்பத்தினரை கொல்ல தூக்க மாத்திரை கொடுத்ததாக கூறிய அபிராமி தற்போது தான் கொடுத்தது தூக்க மாத்திரை அல்ல என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது குழந்தைகளை கொல்ல தூக்க மாத்திரை எப்படி கிடைத்தது என போலீசார் அபிராமியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது தான் பயன்படுத்தியது தூக்க மாத்திரைகள் இல்லை எனவும் பெண்கள் பயன்படுத்தும் மாத்திரைகள் எனவும் கூறியுள்ளார் அபிராமி. தன்னிடம் 5 மாத்திரைகள் இருந்ததாகவும் அதிக அளவில் மாத்திரை சாப்பிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என நினைத்து பாலில் அதை கலந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் மகள் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கணவருக்கும் மகனுக்கும் எதுவும் ஆகவில்லை என்று அபிராமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்.